ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி பெட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன டாக் கெனல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது காரைக்குடியில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த கெனலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த சைஸ் தான் ஒரு 7 to 8 கேஜஸ் தான் இருக்குது. ஒரு சின்ன சின்னமாக கூண்டாக அடித்து அவங்க பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கூரை போட்டிருக்காங்க, வெயிலுக்கு இதமாகவும் மழைக்கு நல்லா சூடாகவும் இருக்கும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ உங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா டால்மேஷன், ஜெர்மன் செப்பர்ட், பீகிள், லேபு, பொமேரியன் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 to 3 months தான் இருக்கும் இப்போ ஆரம்பித்து. ஸோ அதனால் இப்போ சின்ன லெவலில் தான் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ப்ரீட்ஸ் தான் இருக்குது. இது ஓடுறதை பொறுத்து அடுத்தடுத்து அவங்க எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தனித்தனி கேஜ் வச்சு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த கெனலில் இருக்கிற எல்லா டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா பெட் குவாலிட்டி தான், ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு பெட் குவாலிட்டி மட்டும்தான் எடுத்து அவங்க ப்ரீட் பண்ணுறாங்க. இது போகிறத பொறுத்து அடுத்து சாம்பியன் லைன்ஸ்லேயும் எடுக்கலாம், ஒரு ஷோ ப்ரீட்ஸ் டாகும் எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. அடுத்து எடுத்துடுவாங்க, அது எடுத்துட்டால் கூட இந்த சேனலே வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து நான் அடுத்த அப்டேட்டும் கொடுக்குறேன். இந்த டாக்ஸ் வந்து இங்கே இருக்கிற டாக்ஸ் வந்து பப்பீஸு ஒரு லிட்டர்மெண்ட் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்தும் நம்ம சேனலுக்கு சேல்ஸுக்கு வரும். இங்கேருந்து நான் அடுத்து சேல்ஸ் போகிற வீடியோ வந்து இங்கே உள்ள டாக்ஸ் லிட்டர்மெண்ட் ஆனாலும் வரும். இப்போ அடுத்து வந்து ஒரு லேப் வந்து ஹீட்டில் இருக்குது, இது லிட்டர்மெண்ட் ஆனோன்னு இங்கேருந்து வரும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிருக்க அந்த டால்மேஷன் வந்து ஃபீமேல் டால்மேஷன், இது வந்து ப்ரௌன் ஸ்பாட்ஸில் உள்ளது. இது என்னால் வீடியோவில் அவ்வளோ தெளிவாக காட்ட முடியுதான் தெரியல, பிளாக் மாதிரி தான் தெரியுது வீடியோவில். ஆனால் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸு. இதிலே வந்து மேலும் இருக்குது, மேல் வந்து பிளாக் ஸ்பாட்ஸில் உள்ளது. நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஒரு கலர் வேரியேஷன் இருக்குதுன்னு. இதில் பாருங்கள், இதில் எனக்கு தெளிவாக காட்ட முடியுதான்னு தெரியல. இந்த ஃபஸ்ட்டு கேஜில் இருக்கிறது மேலு, அது வந்து பிளாக் ஸ்பாட்ஸு. அடுத்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா பீகிள்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஜெர்மன் செப்பர்ட், ஒரு 4 ஜெர்மன் செப்பர்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் லேப் ரெண்டு வச்சுருக்காங்க, சிப்பிப்பாறை இருக்குது, சில பெல்ஜியம் செப்பர்ட்ஸும் இருக்குது, அது வேறு இடத்துல கொஞ்சம் தள்ளி இடத்துல வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஒரு சின்ன இடத்துல இதான் வச்சுருக்காங்க. இதோட அடுத்த அப்டேட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.